ஒருவர் கர்ப்பம் தரித்து இருக்கிறார் என்றால் ஒரு சில நாட்களுக்கு அந்த டாக்டர் முதலாவது மானிட்டர் பண்ணுவாங்க. எடுத்ததுமே ஸ்கேன்லாம் பண்ணுறதில்ல, மானிட்டர் பண்ணி அவங்க பிளட் டெஸ்ட்டு இப்படி அவங்களுடைய மாறுதல்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு செக்கப் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் டைம் வரும்பொழுது அவங்க ஸ்கேன் செய்வார்கள். அந்த ஸ்கேனில் பார்க்கும்போது அழகாக அந்த குழந்தை வடிவாக வடிவமைக்கப்படுகின்றதை உருவாக்கப்படுகிறதை அந்த ஸ்கேன் பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. ஐ ஆம் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட் என்று தாவீது சொல்லுகிறது பிரகாரமாய் ஆண்டவர் ஒவ்வொரு உறுப்பாய் அழகாய் உருவாக்குகின்ற அந்த ஸ்கேனில் அந்த காட்சிகள் வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போது இந்தியாவில் வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ண மாட்டாங்க, ஆனால் மேலை நாடுகளிலே அந்த ஜெண்டர் ரிவீலிங் என்று சொல்லப்படக்கூடிய அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா இதெல்லாம் ஜெண்டர் ரிவீல் பண்ணக்கூடிய கலாச்சாரம் அங்கே இருக்கின்றது. சில நேரங்களில் பேர் வைத்தே பிறந்ததுமே அந்த நேம் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம். நான் இதை எல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால் வயிற்றிலே உருவாகக்கூடிய குழந்தை கிட்டத்தட்ட 9 மாதம் வரை அது ஒரு படுக்கை நிலைமையிலே தான் இருக்கும், படுத்து கொண்டு தான் இருக்கும். அதற்கு பிறகு அது அப்படியே when it is time for delivery அதோடைய மூமெண்ட் will change. அழகாய் அப்படியே தலைக்கீழாக வந்து அவர் ஹெட் வில் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட் வில் ஃபேஸ் தி எக்ஸிட், தி என்ட்ரி இன் டு த வேர்ல்ட் வில் பி ஃபஸ்ட் வித் ஹெட் அப்படின்னு டாக்டர்கள் பார்ப்பார்கள். அப்போ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது குழந்தை திரும்பலைங்க, குழந்தை திரும்பலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த குழந்தை திரும்பும்போது வென் இட் இஸ் டோட்டலி அப்சைட் டவுன் தென் இட் இஸ் ரெடி ஃபார் டெலிவரி. வாழ்க்கையுடைய தத்துவமும் இது தான் பிரியமான. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி நாம் இருக்க முடியாது. சில நேரத்தில் செக்கப்பில் சில மூமெண்ட்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் தெரியும், சில நேரங்களில் படுத்திருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட் இருக்கும், சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை அப்படியே தலைக்கீழே மாற்றி விட்டுருவார். என்ன ஆண்டவரே என்னால் முடியலையே, என் சூழ்நிலை இப்படி தலைக்கீழாக இருக்கிறேனே, ஐ ஆம் ஸ்டாண்டிங் அப்சைட் டவுன், நான் எப்படி இருந்தேன் தெரியுங்களா, இப்போ இப்படி ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லி தலைக்கீழாக நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ ஒரு புதிய ஆரம்பத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி. அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் நியூ பிகினிங்ஸ். நீதிமொழிகள் 23:18 வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. அந்த குழந்தை தலைக்கீழா திருப்பினதும் ஆண்டவர் தான், அந்த குழந்தை அப்படியே தலைக்கீழா நிற்பதற்காக ஆண்டவர் திருப்பவில்லை, அதை இந்த உலகத்திற்குள்ளாய் கொண்டு வருவதற்காக தலைக்கீழா திருப்பினாதான் தலை முதல் வரும், அப்போதான் அந்த டெலிவரி நடக்கும், நாம் நினைக்கின்ற காரியத்திலே விடுதலை கிடைக்கும், நமக்கு அந்த பொக்கிஷமாய் அந்த கிஃப்ட் பேக் ஆண்டவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்முடைய சூழ்நிலைகளில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாம் தலைக்கீழாக நிற்கும் பொழுது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆண்டவர் சில பேரை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்திருக்கிறார், சில சூழ்நிலைகளை தலைக்கீழாக மாற்றியிருக்கிறார், சில பேரை நான் நம்பியிருந்த காரியங்கள் போன பிறகு எல்லாம் தலைக்கீழாக மாறினதுக்கு காரணம் இஸ் கோயிங் டு டெலிவர் அஸ். ஆண்டவர் அந்த டெலிவர் நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்முடைய நம்பிக்கை வீண் போவாது, அந்த நம்பிக்கையிலே தளர விடாமல் ஆண்டவருடைய விசுவாசத்திலே ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய முடிவை ஆண்டவர் நல்ல முடிவாக மாற்றுவார், நிச்சயமாகவே முடியவில்லை. Your hope will never be cut off. God morning.